இந்த காலனி முதல்ல ஒரு பெரிய பங்களாவா, இதுக்கு பேரு சாமி கண்ணு கல்யாண சத்திரம் தானா? கிட்டத்தட்ட 100,000 கல்யாணம் இங்க நடந்திருக்குன்னு நம்ம இருமல் தாத்தா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்படி பார்த்தா இது எவ்வளவு ராசியான இடம். நாம இங்க கல்யாணம் பண்றது சின்ன சிறுசங்களுக்கு நல்லது தானே? காலனியில கல்யாணத்தை வச்சுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலா செஞ்சிடுவோம். நான் இந்த மாதிரி கல்யாணத்தை பார்த்ததே இல்ல. இங்கே கல்யாணம் பண்றது கூட நல்லதா இருக்கும். கிரேட் டிசிஷன். சாரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, நம்ம காலனிலேயே சிறப்பா பண்ணிடலாம். ஆனா அதுக்கும் சில ஏற்பாடெல்லாம் பண்ணணுமே. ஆமா, கல்யாணம் வந்துட்டா நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா வேண்டாம் சார், ஏன் அதெல்லாம் செய்யணும்? ஆமா சார், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் சார், நீங்க எப்பவும் ரொம்ப பிஸி, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குன்னு ஏகப்பட்ட ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க சார். இதெல்லாம் பண்ண உங்களுக்கு டைம் இருக்காது சார். அது மட்டும் இல்ல சார், எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுல கல்யாணம்னா சும்மா இல்ல சார், நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது சார். இங்க இருக்கிற வேலையெல்லாம் என்ன மாதிரி வேலை? சமையலுக்கு ஆள் பார்க்கணும், என்ன டென் தூக்கிட்டு வரணும், மார்க்கெட்டுக்கு போய் லிஸ்ட் செக் பண்ணி பல சரக்கு காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், பூ பழம் பூஜை சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும். இந்த காலனி முழுக்க மாவெலை தோரணம் லைட் அலங்காரம்னு எல்லாம் செய்யணும். அப்புறம் பந்தி கவனிக்கணும், நாதஸ்வரம் மேல வாத்தியம்னு இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணணும். இப்படி எக்கச்சக்க வேலை இருக்கு, இதெல்லாம் ஈஸியான வேலை இல்ல சார். எங்க மருமக சொல்றது 100%க்கு 100 உண்மைதான். உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது சரிப்பட்டு வராது சார். ஏம்மா சாரை தேவையில்லாம பயமுறுத்துற சார், நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் சார், நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம். கல்யாணத்தினைக்கு முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறும்போது அவ காலம் ஃபுல்லா நல்லா வாழணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு மனசார வாழ்த்துங்க சார், அது ஒன்னே போதும். நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய கௌரவம். சரி, கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல, கவலைப்படாதீங்க. நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். இன்னும் நான் உங்களுக்கு என்ன சார் பண்ணணும்? நீங்க சொன்னதுக்காக உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லைன்னு. என் மனசுல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுல கல்யாணம்னா சும்மா இல்லை சார், நிறையவே வேலை இருக்கும். அதெல்லாம் உங்களால செய்ய முடியாது சார். சூர்யா இல்லப்பா. நல்லா இருப்பா பிந்து. என்னமா இன்னைக்கு? உனக்காக தான்ப்பா விரதம் இருக்கேன். உன் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறட்டும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இந்தாம்மா
வாங்கம்மா உட்காருங்க. சூர்யா, நீ ஏதோ யோசனையில் இருக்கியோ? டிஸ்டர்ப் பண்ணிட்டனாப்பா, சாரிடா. அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அனு கல்யாணம் நிச்சயமாடுச்சுமா. அப்படியா? நானே கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ அன்னைக்கே சொன்னியே உன் கடமை முடிஞ்சு போச்சுன்னு, அதனாலதான் நான் கேட்கல. இன்னும் ஒரே வாரத்துல கல்யாணம்மா. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அவளுக்கு ரொம்ப நல்லது. அனுவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியே, உன்னை பத்தி நீ எப்பப்பா யோசிக்க போற? அம்மா, விளக்குக்கு எண்ணெய் தின்னு திரியெல்லாம் கேட்டிருந்தீங்களே, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கேன். எண்ணெய் ஸ்டாக் நிறைய வச்சிருக்கல, ஏன்னா இந்த விரதத்துல விளக்கு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லனா உன் முதலாளிக்காக நான் இருக்கிற விரதம் முழு பலன் தராது. அத பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், 2 மாசம் 24 மணி நேரமும் விளக்கு நின்னு எரியற அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். சரிப்பா, வரமா. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, அந்த கருமாரி அம்மன் என் மகனை நிச்சயம் கைவிட மாட்டா. எல்லாம் உன் மனசு போல நடக்கும்பா. May I come in, sir? Yes. Meera. Sir. வர வர என்னோட எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணு. எல்லாத்தையுமா? You mean all of them? Yes. Everything on the earth. Sir, CM ஓட கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அதையும் கேன்சல் பண்ணிடு. Sir, அது எப்படி சார்? 1 week now, it's really difficult to manage, sir. I know your situation, Meera, but I know it's not impossible. I know you will. You will manage it. Sir, I'll be glad to do it. Clients kala ninga contactable irukka mattinga na na inform pannidava. Adu venda, adala theva illa Meera. Edhaavadhu emergency irundha enak phone panna. Okay. Sir, important meetings la irukku sir. Sir. Pangaj, enna idu Pangaj? What's going on? Didi. ஆண்டவா, கடன் வாங்காம எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப செலவு வைக்காம இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் நல்லபடியா நடத்த வேண்டியது ஓம் பொறுப்பு. உங்ககிட்ட கேட்டுட்டேன், செய்ய வேண்டியது நீதான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சுப்பு, ஏன் அந்த சாமி எந்த பாடு படுத்துற? கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார்ல, அப்புறம் என்ன? நீ இங்க வா. கேட்டத கொடுத்த உடனே சாமிய மறந்துடணுமா? சாமி என்ன கொரியர் பாயா? ஐயா, எனக்கு அவ்வளவு கூட புத்தியே கிடையாதா? சாமிக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் குடுன்னு சொன்னேன். யார் யார போய் நேர்ல கூப்பிடணும்னு நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன், நீ இதை கொஞ்சம் பாரு. லிஸ்ட் போட்டு வச்சிருக்கியா? அது லிஸ்ட் இல்ல, லிஸ்ட். ஏய், யார் பேர் இது? தப்பு. ஐயே சுப்பு, அது தபு. தபு? பொம்பளைங்க பேரா அது? பேர் வச்சவர் பயங்கர சிறைச்சாலை ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். தபு. தனம் மக்கா. யார் அந்த மக்கு? என்ன சுப்பு, நீ எல்லாம் தப்பு தப்பா படிக்கிற. தனம் மக்கா. இது தனம் மக்காவா? தனம் மக்குன்னு எழுதிருக்க, மக்கு மக்கு. ஐயோ, உன் கையெழுத்த படிக்கிறதுக்கு அந்த மகமாயே வந்தாதான் உண்டு. சுப்பு, நீ மகமாயின்னு சொன்னோன்னேதான் அம்பத்தூர்ல இருக்கிற மகமாய் அக்கா ஞாபகமே வந்துச்சு. அவங்க பேர் எழுத மறந்துட்டேன். குடு குடு குடு, எழுதுறேன். ஏய், அவங்கலாம் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர தேவையில்ல. ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, பணக்காரின்ற கர்வம் வேற.
வந்தா கூட அது சரியில்ல இது சரியில்லன்னு நல்ல நோட்டதான் சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் கூப்பிடுவானா? சரி, ராஜா அண்ணன், அவங்க தங்கச்சி ஜீவராணி, இவங்களெல்லாம் போய் நேர்ல கூப்பிடணும்ல? ஓ, கூப்பிடலாமே. திருச்சிக்கு போய் லூசு. கல்யாணம் நடக்கிறது நம்ம காலனிக்குள்ள. சென்னையில இருக்கிறவங்க மட்டும் அட்டன் பண்ணா போதும். அப்போ மத்த ஊர்ல இருக்கிற தெரிஞ்சவங்க, உறவுக்காரங்க இவங்களெல்லாம் கூப்பிட வேணான்னு சொல்றியா நீ? தாராளமா வரட்டும், ஆனா அவங்க செலவுல வரணும். அவங்க செலவுல எங்க லாட்ஜில ரூம் போட்டு தங்கணும். நான் 5 பைசா செலவழிக்க மாட்டேன். இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த இன்விடேஷன் அடிக்கிறது கூட வேஸ்ட். நான் என்ன சொல்றேன், இந்த போன்ல வாட்ஸ்அப் இருக்கேன், அதுலயே முக்கியமானவங்களுக்குலாம் நாம வந்து இன்விடேஷன் அனுப்பிடலாம். இந்த டிஜி இன்விடேஷன் சொல்றாங்களே, டிஜிட்டல், அதை வந்து அணுகிட்ட சொல்லி அவளை அனுப்ப சொல்லிடலாம். என்ன கல்யாண மாப்பிள்ள கூட நீ பார்த்து செலக்ட் பண்ணதான? அவரோட செக்யூரிட்டி நம்ம பொறுப்பு. என்ன புரியுதா? உங்களுக்கு தெரியும். எது சார் எங்க இருக்காருங்கிறது தெரிஞ்சிருந்தோம், நீங்க என்கிட்ட சொல்லல, அப்படிதானே? ஓகே, இட்ஸ் ஓகே. மிரஜி, சில சமயங்கள்ல சில விஷயங்களை தெரிஞ்சிக்க கூடாது மிரஜி, அதுதான் ரொம்ப நல்லது. அப்படினா இப்போ நீங்க சார் எங்க இருக்காருன்னு சொல்ல போறது இல்ல, அப்படிதானே? நான் சொல்றதை ஒரு நிமிஷம் கேளுங்க. இட்ஸ் ஓகே பங்கஜ், இட்ஸ் ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட். சார் உங்களுக்கு சொல்லியிருப்பாரு இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதன்னு. தட்ஸ் ஓகே, பட் ஐ வில் ஃபைண்ட் இட் அவுட். நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த மீராவை முட்டாள், முடியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. Then you are totally wrong, Mr. Pankaj. மீராஜி, 1 minute. உங்களை அஃபண்ட் பண்ண தான் நினைக்காதீங்க. ஆக்சுவலா சார் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சார், உங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார். நீங்களே போய் எல்லாத்தையும் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வர்றது, உண்மையை சொல்லலாம், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எக்கச்சக்க கலப்பாரிப்பீங்க போல. கியூல வர நின்னீங்களா? கியூலா இருந்தது, ஆனா ரொம்ப இல்ல. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகேவா? என்ன சார் விளையாடுறீங்க? பிசினஸ் உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி. நீங்க போய் காய்கறி கடையில கியூல நின்று கஷ்டப்பட்டு சார், ஐயோ ரொம்ப தப்பு சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன அப்படிலாம் ஒண்ணும் இல்ல? எங்களுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றது சரியில்லை. உங்களுக்காகவா? யார் சொன்னா? இதுல என்னோட சுயநலமும் இருக்க சார். நீங்க அப்படி சொல்றது உங்க பெருந்தன்மையை காட்டுது, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நாங்க இப்படி உங்களை வேலை வாங்குறது சரியில்லை சார், அது ரொம்ப தப்பு.
சூப்பர் சார். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நான் என்ன பேத்தாளா? உங்க வீட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வந்தப்பவே நான் உங்க வீட்டில் ஒருத்தன் சொன்னா இல்லையா? அது நாங்க பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம். அதுக்காக என்னைக்கும் நாங்க உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஆனா அதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து உதவி பண்ணுமா சார்? ஆமா சார், நீங்க செய்யற உதவிக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு பண்ண போறோனே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நீங்களும் பதிலுக்கு எனக்கு ஒரு உதவி செய்யணும், அவ்வளவுதான். அனு கல்யாணம் முடிகிற வரை நானும் உங்க கூடவே இங்கேயே இந்த வீட்டிலேயே இருந்து உதவி பண்ண ஒத்துக்கணும். என்ன சார் இது? வெளில சொல்றாதீங்க சார், எங்களை அடிக்க வந்துருவாங்க. நீங்க ஏன் சார் இந்த வேலையெல்லாம் செய்யணும்? ப்ளீஸ் சார், அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அத சொல்லிடுங்க சார். சச்சே, நீங்க ஒண்ணு தப்பு பண்ணல. இத நானே என்னோட சந்தோஷத்துக்காக கேக்குறேன். ஐயோ சார், புரிஞ்சுக்கங்க சார். உங்கள மாதிரி ஒரு விஐபி, எங்கள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல உட்காந்து இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்க ஸ்டேட்டஸுக்கு சரியே இல்ல சார். இட்ஸ் ஓகே, நானும் உங்க வீட்டுல ஒருத்தங்கிறத நீங்க மனசார சொல்லங்கிறது புரியுது. ஐயோ அப்பலாம் இல்ல சார். ஒண்ணுல்ல சார், எனக்கு புரியுது சார். என்ன உங்க வீட்டு ஆலயத்துக்கு நீங்க தயாரா இல்ல? நான் பிறக்கும் போதே பணக்காரனா பிறக்கல சார். உங்களை மாதிரி நானும் ஒரு காலத்துல சாதாரணமா இருந்தவன் தான். ஆனா நம்ம எல்லாருக்கும் பணம் இருக்கிறவன் தான் கடவுளுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. பணக்காரன் அப்படி பாக்கிறத நம்ம முதல்ல நிப்பாட்டணும் சார். பணம் இருந்தா மட்டும் ஒருத்தன் கடவுளுக்கு சமமாயிட முடியாது. எனக்கும் பசிக்கும், கோபம் வரும், கவலை வரும், காதல். காதல், வெறுப்பு, துக்கம் எல்லாம் வரும். நானும் உங்க எல்லாரும் போலதான். சந்தோஷம் பணத்தால மட்டும் வருங்கிறது உண்மையா இருந்தா எந்த பணக்காரனும் நாட்டை விட்டு ஓட மாட்டான், தற்கொலை பண்ணிக்க மாட்டான். காசு பணம் கணக்கு இல்லாம இருந்தாதான் ஒருத்தன் பணக்காரன் இல்லை. யார் மனசளவுல பணக்காரனா இருக்கானோ அவன்தான் நிஜமான பணக்காரன், அவன்தான் மனுஷன். பணக்காரனா இருக்கிறத விட மனுஷனா இருக்கிறதான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு மார்க்கெட்ல அலைஞ்சு பலசரக்கு சாமான் வாங்கிட்டு என்னைக்காக கியூல நிற்கும் போது என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஏன் ஆளுங்கன்னு எனக்கு தோணிச்சு பாருங்க. அந்த நிமிஷமே நானும் சராசரி ஆள்தாங்க சந்தோஷமா இருந்துச்சு. உடம்பெல்லாம் வேறு வேலையை நினைஞ்சு நின்னப்ப எங்கேயோ இருந்து குளிர் காத்து வீசுற மாதிரி வா, என்ன ஒரு சுகம்! எந்த ஏசியும் இப்படி ஒரு சுகத்தை தராதுங்க. அந்த நொடி, அந்த ஒரு நொடியில எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. பழசுனா சார்? நான் கடந்து வந்த பாதம், மை பாஸ்ட். நீங்க பார்த்துட்டு இருக்கிற சூரிய பிரகாஷ் இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் ஆகிறதுக்கு முன்னாடியான என் வாழ்க்கை சார். என்னதான் நீங்க சாதாரணமானவர்னு சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப உயர்ந்து நாங்க அண்ணாந்து பாக்குற அளவுக்கு தான் சார் இருக்கீங்க. நீங்களும் எங்களை மாதிரிதான் இருந்தீங்கன்னு சொல்றத கேக்குறப்போ எங்களுக்கும் ஒரு நாள் விடியோன்ற நம்பிக்கை வந்துருச்சு சார். உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.